ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்ல சத்தான, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த ஸ்வீட் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து சாப்பிட்டாலும் கெட்டு போகாது. இப்போ நான் அதுக்கு 250 ml அளவுள்ள ஒரு கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை இந்த மாதிரி முழுசாகவும் இல்லை இருக்கும், இல்லை பாதி பாதியாகவும் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வாசனைக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூளாக இருந்தால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை முழு ஏலக்காயாக இருந்தால் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த கொரக்கொரப்பு இருக்கக்கூடாது. நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் பொட்டுக்கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு வெள்ளம் நல்லா பொடிச்ச வெள்ளத்தை எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இது ஒரு கடாயில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் வெள்ளத்துக்கு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க, போதும். ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நைஸ் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிங்க. அப்போ தான் சின்ன சின்ன மண் கூட நமக்கு நல்லா வடிஞ்சு கிடைக்கும். இப்போ வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தை திரும்ப அதே கடாயில் ஊற்றிட்டு இது நமக்கு 1 கம்பி பதம் வரணும். 1 கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப சத்தானது இது. நம்ம குழந்தைங்களுக்கு பொட்டுக்கடலையை எப்பயும் நார்மலாக சாப்பிட கொடுப்போம். அதே பொட்டுக்கடலையில் வெள்ளம் சேர்த்து இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப சத்தானது. இப்போ பாருங்கள் இது 1 கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடர் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடும் போது இது கட்டி தட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இது பிகினர்ஸ் கூட எந்த ஒரு பயமும் இல்லாமல் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. அதேமாரி இதுக்கு நமக்கு செலவும் அதிகமாக ஆகாது. 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். அதுவும் நம்ம விருப்பப்பட்டாதான். அது சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் அந்த லாஸ்ட்டாக 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கறது. உங்களுக்கு அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பொட்டுக்கடலையும் வெள்ளமும் இருந்தால் போதும், சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் 2-3 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும். இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நட்ஸ் பாதாமை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவல் சேர்த்து செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது இந்த பர்ஃபிக்கு மேலே நல்ல ஒரு ஷைனிங்கும் கிடைக்கும், வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது இதை. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எந்த பிளேட்டில் இதை செட் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தடவிட்டு அதில் நம்ம இதை எடுத்து வச்சு 1 ஸ்பூனில் நல்லா அடியில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தொட்டுட்டு சமன்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டு 1-10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா செட் ஆகட்டும். இதுக்கு மேலேயும் நமக்கு ஏதாவது நட்ஸ் வேணுன்னா பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது 1-10 நிமிஷம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 1-5 நிமிஷத்தில் இது நம்ம செஞ்சிடலாம். இது செட் ஆகிறதுக்கு மட்டும்தான் நம்ம டைம் கொடுக்கணும். அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. இப்போ பாருங்கள் நம்மளோட பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நம்ம வெள்ளம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சத்தானது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் பாதாமை 2-2 கட் பண்ணிவிட்டு அதை வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும்.
குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.